தமிழகத்தின் பனையரிகளின் பாரம்பரிய உணவான பதநீர் கஞ்சி இன்னைக்கு நாம பண்ண போறோம். இப்போ நாம பனி கஞ்சி எப்படி செய்ய போறோம்னு நான் வந்து சொல்ல போறேன். நம்ம கஞ்சி கிணறுக்கு தேவையான பொருள் வந்து பார்க்க போறோம். பனி, பச்சரிசி, பெரும்பயிறு, ஒரு தேங்காய், நம்ம ஊர்ல விளைஞ்ச நாட்டு முந்திரி. பெரும்பயிறு நம்ம வந்து இப்போ வறுக்க போறோம். பயிர் வந்து ரொம்ப வறுவலாக எடுக்க வேணாம், மிதமான வறுவலில் எடுத்தாலே போதும். தேங்காய் நல்லா திருவிடுங்க. இப்போ பயணி காய்க்க போகிறோம். இப்போ நாம அரை மணி நேரமாக ஊற வச்ச அரிசியை இடிக்க போகிறோம். மாவு இடிச்சாச்சு, இனி இதை பயனில் போட்டு இனி கிண்ட போகிறோம். இப்போ நம்ம இடிச்சு வச்ச பச்சரிசி மாவை பயனில் நல்லா கலக்க போகிறோம். பதனி இப்போ நல்லா சூப்பராக கொதிச்சு வருது. பயனில் நல்லா கலக்கின பச்சரிசி மாவை கொதிச்சுட்டு இருக்க பயனில் உள்ளே ஊற்ற போகிறோம். அரிசி மாவை கொட்டினதுக்கப்புறமா நல்லா கிட்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அது ஒரு மாதிரி கட்டிக்கிட்டே ஆயிரும். பரவாயில்ல, நாங்கள் கிட்டிக்கிட்டே அது ஒரு பதத்தை கொண்டு வந்தோம். இப்போ நல்லா கிண்டின பயணிக்குள்ள பெரும்பயிரை போட போகிறோம். நல்லா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா தேங்காய் பூவில் தட்டப்படும். நாம பதினி கஞ்ச சாப்பிட போறோம். எப்படி இருக்கு?